என் அன்பு சகோதரனே, ஒரு சில நிமிஷங்கள் உங்கள் கவனத்தை இந்த வீடியோவில் நீங்கள் செலுத்துமாறு வேண்டிக் கொள்கிறேன். நாம் இருக்கிற இந்த நிலைமை எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. இதிலே நாம் முக்கியமாக செய்ய வேண்டிய காரியங்கள் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்பது. நாம் முக்கியமாக முதலாவதாக உடல் நலத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏதாகிலும் அறிகுறிகள் இருக்கும் என்றால் உடனடியாக நாம் அதை டாக்டர் இடத்துல கொண்டு போய் காண்பிப்பது முக்கியம், அவசியம். அது மட்டுமல்ல, கைகளை கழுக வேண்டும். சுத்தமாக கைகளை கழுகி வைத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது, தொடர்பை குறையுங்கள். நாம் அநேகரோடு நிறைய பேசியிருப்போம், பழகியிருப்போம். இப்போது அதெல்லாவற்றையும் ஒரு சில நாட்களுக்காக மாற்றி வைக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். உடல் நலம் குறைவாக இருந்தால் உங்கள் முகக்கவசங்களை அணிந்து கொண்டு மற்றவர்களை பார்க்காமல் உடனடியாக மருத்துவரை சென்று பார்க்கும்படியாகவும் வேண்டிக் கொள்கிறேன். மற்றும் செய்திகளை பார்த்து முக்கியமான காரியங்களை தெரிந்து கொள்ளும்படியாகவும் வேண்டிக் கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானது நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை கொடுப்பது தேவனுடைய வார்த்தை. இந்த நாள் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையாக பயப்படாதே என்று சொல்லப்படுகிறது. வேதத்தில் ஏசாயா என்ற புஸ்தகத்தில் 43:5 பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று வாசிக்கிறோம். என அன்பானவர்களே, இன்று உலகம் முழுவதும் மக்களை வாட்டி வதைத்து கொண்டிருப்பது கண்ணுக்கு தெரியாத ஒரு கொள்ளை நோய். மனிதன் விஞ்ஞானத்தில் வளர்ந்திருக்கலாம், மருத்துவத்தில் வல்லரசாயிருக்கலாம், பலவித ஆயுதங்களை அணுக்குண்டுகளை வைத்திருக்கிறோம் என்று பெருமை பாராட்டலாம், கோடி கோடியாய் பணம் இருக்கலாம், உலகமே என் கையில் என்று மார்தட்டி கொள்ளலாம். ஆனால் தேவனால் படைக்கப்பட்ட இயற்கை சீற்றங்களுக்கு முன்பால் பலம் படைத்தவனு நிற்க முடியாது, பணம் படைத்தவனு நிற்க முடியாது. ஏன், வல்லரசு நாடுகளாலும் இயற்கை முன்பாக நிற்க முடியவில்லை, வாழ துடிப்பவனாலும் நிற்க முடியவில்லை. பிரியமானவர்களே, ஒரு வைரஸ் என்ற கிருபியினால் உலகமே இன்று மரண பயத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் மனிதருக்குள்ளே பலவித பயங்கள் இருக்கின்றன. ஆனால் இன்று முழு உலகமே மரண பயத்தோடு காணப்படுகிறது. வாழ்வா சாவா, இந்த நோய் என்னை தொட்டுவிடுமோ, என் குடும்பத்தை பாதிக்குமோ, அப்படி ஒன்று நடந்தால் என் குடும்பம் என்ன ஆகும், என் பிள்ளைகள் என்ன ஆவார்கள் என்று பலவிதமான புலம்பல்கள் கண்ணீரோடு கவலையோடு காணப்படும். என் அன்பு சகோதரா சகோதரி, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்கிறார். பிரியமானவர்களே, இயேசுவின் வார்த்தை அது உயிர் உள்ளது, அது உண்மை உள்ளது. இயேசு உன்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு உண்டானால் இன்று உங்களை பயத்திலிருந்து விடுதலையாக்குகிறார். எந்த கொள்ளை நோய்களும் உங்களை அணுகுவதில்லை. தேவனால் படைக்கப்பட்ட சரீரத்திலும் நோய்களை எதிர்க்கும் வைரஸ்கள் காணப்படுகிறது. நம்மிடத்தில் பயம் என்ற உணர்வு வெளிப்படும் போது நம் சரீரத்தின் நோய் எதிர்ப்பு சக்திகள் குறைகிறது. தேவனால் நாம் படைக்கப்பட்டபடியால் அவரே நம்முடைய வைத்தியராயிருக்கிறார். தேவன் மேல் உள்ள நம்பிக்கை என்ற உணர்வு எதிர்ப்பு சக்திகளை பல மடங்கு பெருகச் செய்கிறது. ஆகவே தேவன் மேல் வைக்கும் நம்பிக்கையினால் மட்டுமே நாம் முழு விடுதலை அடைய முடியும். வேதம் அதைத்தான், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லுகிறது. எனவே மெய்யான விடுதலையை பெற்றுக்கொள்ள இயேசுவை நம்புவோம். நோய் அணுகாதபடி காத்துக்கொள்ளுவோம். பயத்திலிருந்து விடுதலையை அடைவோம். தேவன் மேல் உள்ள பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அன்பாய் இருப்போம். ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஒரு நிமிடம் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தாவே, உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேளையிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உமது அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. இவர்களிடத்தில் காணப்படுகிற பயம் என்ற பலவீனத்திலிருந்து ஒரு பூரண விடுதலையை கொடுங்க. நோய் நொடிகள் இவர்களை அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று நம்முடைய வார்த்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் வல்லமையாய் கிரியை நடப்பிக்கப்படுவதாக.
அவர்கள் அற்புதத்தை பெற்றுக் கொள்வார்களாக, அவர்கள் குடும்பங்கள் பாதுகாக்கப்படுவதாக, அவர்கள் பயத்திலிருந்து பூரணமான விடுதலையை கொடுத்து, இதோ நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை இவர்கள் மத்தியிலும் ஆண்டவரே நீர் வெளிப்படுத்த முடியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீரே மெய்யான தெய்வம், நீரே ஒவ்வொரு மனிதருக்கும் பரிகாரியான கர்த்தர் என்று அறிந்து கொள்ளும்படியா கர்த்தர் இந்த நாட்களிலே பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதியும், உங்கள் நாமத்தை மயப்படுத்தும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் புதிய நம்பிக்கையின் சபை சார்பில் உங்களை வாழ்த்துகிறேன்.